காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 7 பகுதி 42. அனைத்து மத மக்களும் சகோதர சமூகமாக மதத்தை காப்பது போன்ற விஷயங்களில் அரசாங்கம் செய்வதை விட மக்களே செய்யக்கூடியதுதான் மிக அதிகம். முதலில் ஒவ்வொரு மதத்திலும் விசுவாசமாக ஒட்டி கொண்டிருப்பவர்கள் அம்மதத்தில் உள்ள பிறரையும் தட்டி எழுப்ப வேண்டும். இதற்கு இந்து மதத்திலேயே அதிக தேவை இருக்கிறது. ஏனெனில் பிற மதஸ்தர் யாவருமே தூங்காமல் விழிப்புடன் தான் இருந்து வருகின்றனர். இவ்வாறு எந்த ஒரு மத சமுதாயமும் முழுதாக அம்மதத்திடம் விசுவாசத்துடன் ஒழுக செய்ய அந்தந்த மதத்தினரே முயல வேண்டும். மேலும் ஒவ்வொரு மதத்தினரும் பிற மதத்தினருக்கும் தமது நியாயமான உரிமைகளையும் வாதங்களையும் அன்போடு எடுத்து சொல்லி அவர்களது ஒப்புதலை பெற முயன்று பார்க்க வேண்டும். ஏனெனில் இந்நாட்டின் பிரஜைகள் எல்லோரும் எம் மதத்தினராயினும் சகோதர சமூகமாக சேர்ந்து வாழ வேண்டியவர்கள். அப்படியின்றி மதபேத உணர்வினால் பரஸ்பர சர்ச்சையிலும் சண்டையிலும் ஈடுபட்டோமாயின் நமது சொந்த வாழ்நாளும் வீணாகி நாட்டின் அமைதியும் குலைவது தவிர ஒரு பயனும் விளையாது. ஆகையால் முதற்கண் பிற மதத்தினர் என்றவுடனேயே எதிர்ப்பு உணர்ச்சியோடுதான் வாதிடுவது என்று இல்லாமல் நேயத்துடனேயே அணுகி தங்களுக்குள்ள நியாயமான உரிமைகளை பொறுமையாக எடுத்து சொல்லி பார்ப்பது என்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்வது அவசியமாகும். இதற்கு நாட்டின் மிக பெரும்பாலோராக உள்ள இந்து மதத்தாரே வழிகாட்ட வேண்டும். இவ்வாறு சொல்லுவது அம்மதத்தில் உள்ள மான ரோஷ உணர்ச்சிகள் மிக்கோருக்கு அவ்வளவாக ஏற்புடையதாக இராதுதான். காரணம் என்னவெனில், பொதுவாக சிறுபான்மையினர்தான் பெரும்பான்மையினரிடம் உரிமைகளை இழந்து அவர்களிடம் குழைந்து செல்வதாக இருக்கும். எவருக்கு பெரும்பான்மையோ அவருக்கு பலமும் பெரியதாய் இருக்கும். ஆதலால் இதுவே உலக இயற்கை. ஆனால் விந்தையாக இந்நாட்டிலோ இதற்கு மாறான நிலையாக உள்ளது. ஆதி காலம் தொடங்கி இங்குள்ள பெரும்பான்மை மதத்தைச் சேர்ந்தவர் பெரும்பாலும் சாத்வீகர்களாகவும் ஏனையோர் அவர்களை காட்டிலும் வன்மை படைத்தவராகவும் இருந்துள்ளதை பிற நாட்டினரில் பலரும் கண்டு கூறியுள்ளனர். அதோடு கூட சுதந்திர போராட்ட இயக்கத்தின் முக்கியமான ஹிந்து தலைவர்கள் சமரசம் என்ற பெயரில் சிறுபான்மையினருக்கு மிகவும் விட்டு கொடுத்து கொண்டே போயிருப்பதில் இன்று அத்தலைவர்களே வருத்தப்படும்படியாக இத்தேசத்தை பிளந்து ஒரு பகுதியை ஒரு சிறுபான்மை மதத்தோர் தங்களது தனி நாடாக ஆக்கிக் கொள்ளும் அளவுக்கு அவர்கள் வன்மையில் வளர்ச்சி கண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை மதஸ்தரோ தங்களது நியாயமான உரிமைகளுக்கு அரசாங்கத்திடம் மன்றாடவும் போராடவும் வேண்டிய விபரீதமான நிலை இந்நாட்டில் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நமது யோசனைக்கு சம்மதிக்க இயலாமல் ஆதியிலிருந்தே இந்நாட்டிற்கேயான மதத்தை இன்றைக்கும் இங்கு மிகவும் பெரும்பான்மையாய் உள்ள மதத்தைச் சேர்ந்த இந்துக்கள் பிற மதங்களிடம் முதலடி வைத்து தங்களது உரிமைகளின் நியாயத்திற்கு அவர்களிடம் ஒப்புதல் கோருவதாவது என்று ஒரு சாரார் கருதக்கூடியது இயற்கையே. எனினும் நமது சீர்தூக்கி பார்த்த முடிவு யாதெனில், எவராயினும் எவரிடமாயினும் பிற காரணம் யாவற்றையும் ஒதுக்கி முதற்கண் அன்பால் பரஸ்பர நல்லிணக்கம் கொள்ள முயலுவதே நமக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. அது பயன் தராத போதே பிற உபாயங்களை மேற்கொள்ள வேண்டும். தேவையாயின் அப்போது அதனை வலியுறவே செய்யலாம். இங்கு கூற விரும்பியது, மத வளர்ச்சிக்கு அரசாங்க உதவி பெற முடியுமாயின் அப்போது இந்து மதத்திற்கே அதில் அதிகமான பங்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதன் நியாயத்தை பிறருக்கு அன்புடன் எடுத்து சொல்லி அவர்களது சம்மதத்தை பெற முயல வேண்டும் என்பதுதான். எனினும் அரசாங்கம் எல்லா மதங்களையும் ஒன்று போலவே கருத வேண்டும். ஆதலால் அதை காட்ட பிற மதங்களுக்கும் அன்பின் அடையாளமான டோக்கன் என்பது போல திரவிய சகாயம் செய்யலாம், செய்ய வேண்டுவதே. நாம் கூற வந்தது, எல்லா மதஸ்தரும் தமது மத நூல்களை பதிப்பித்து பரப்புவதற்கும் சமய பேச்சாளர்கள் மூலம் மக்களுக்கு மத விஷயங்களை எடுத்து சொல்வதற்கும் இவற்றிலும் முக்கியமாக தத்தமது ஆலயங்களை பழுது பார்த்து புதுப்பித்துக் கொள்வதற்கும் தேவையான இடங்களில் சர்ச்சைக்கு இடமில்லாமல் புதிய ஆலயங்கள் எழுப்பி கொள்வதற்கும் இன்னோரன்ன பல வகைகளுக்கும் அரசாங்கம் ஆதரவை தந்து பெரும் பங்கோ சிறு பங்கோ மானியமாக வழங்குதல் வேண்டும். புதிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய செக்யூலரிசம் இவற்றுக்கு உதவுவதாக இருத்தல் வேண்டும். மேற்சொன்னபடி மதத்தை வளர்ப்பதற்கான பணிகளின் செலவில் ஒரு பங்கைத்தான் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டுமென விரும்புகிறோமே அன்றி முற்றிலும் அரசாங்கமே செலவழிக்க வேண்டும் என்று நாம் கூறவில்லை.
அப்படி செய்தால் அப்போது இப்பணிகளுக்காக மக்கள் செலவிடுவது என்பது நின்றுவிடும். அது கூடாது. ஏனெனில் மத விஷயங்களில் மக்களின் ஆதரவே மூலதனம். உடல் உழைப்பாக மட்டுமின்றி திரவிய தியாகமாகவும் அவ்வாதரவை அவர்கள் தர வேண்டும். அரசாங்கம் மட்டுமே செலவிடுவது என்றால் அப்போது மக்களின் அக்கறையும் ஈடுபாடும் குறைந்து அவர்களுக்கு மெத்தனம் ஏற்பட்டுவிடும். எனவே அரசாங்கம் மக்களாகிய இரு சாராரும் பங்கு கொண்டே மத அபிவிருத்திக்கான பணிகள் நடைபெற வேண்டும். மேற்சொன்ன மத அபிவிருத்தியில் மத பிரச்சார விஷயமாக ஒரு கிளை அம்சத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். கிளை எனினும் இதுவே மேற்சொன்ன எல்லா அம்சங்களையும் கிளைகளாக கொண்ட அடிமரமும் வேறுமாக மதிக்கத்தக்க ஆதாரமான விஷயமாகும். அதாவது அரசியல் சுதந்திரம் பெற்ற நம் நாட்டு மக்கள் யாவரும் மத சுதந்திரமும் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தின் மீதுதான் மேற்சொன்ன யாவுமே கூறப்பட்டன. அதற்கு நமது அரசியல் நிர்ணய சட்டம் நிச்சயமாக உறுதி கூறும் என்ற நம்பிக்கையின் மீதே கூறப்பட்டன. இது ஒருவர் தமக்கு விருப்பமான மதத்தை தழுவியிருக்கும் சுதந்திரத்தை பெற்றிருப்பதற்கு சட்டப்பூர்வமாக உரிமை வழங்குவதே ஆகும். அவ்வாறு ஒருவருக்கு விருப்பமானது என்பது மிக மிக பெரும்பாலும் அவர் எம்மதத்தில் பிறந்தாரோ அதுவாகத்தான் இருக்கும். உடன் வாழும் பெற்றோர் சகோதரர் ஆகியோரைப் போல பிறந்த காலம் தொட்டு பழகிய அம்மதமே ஒருவருக்கு விருப்பமானதாக இருப்பதே பொது இயற்கை. எனினும் சிலருக்கு வேற்று மதத்தில் விருப்பம் ஏற்படலாம், அல்லது எம்மதத்தையும் விரும்பாத நிரீச்சுவரவாதத்தில் விருப்பம் ஏற்படலாம். எவ்வாறாயினும் அவரவரும் மதம் குறித்த எந்த விருப்பத்தையும் பற்றி ஒழுகுவதற்கு உரிமை அளிப்பதே மத சுதந்திரம் அளிப்பதாகும். சாஸ்திரப்படி தாய் மதத்தை துறப்பது பெற்ற தாயை துறப்பது போன்ற பாபமாகவே கருதப்படுகிறது. எனினும் சாத்திர வழிகளை சந்தர்ப்பத்தையொட்டி மாற்ற இடம் தராமல் உள்ளபடி ரட்சிப்பதே மத தலைவர்களான எம் போன்ற மடத்தலைவர்களின் கடமை. எனினும் தற்போதுள்ள ஜனநாயக தனிநபர் சுதந்திரங்களின் தீவிரமான சூழ்நிலையில் அரசாங்க பூர்வமாக இந்நாட்டில் சாத்திர வழியைத்தான் அமல்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு இடமே இல்லை என்று ஆகிவிட்டதால் இவ்விஷயத்தில் எவரும் தமது விருப்பப்படி எந்த மதத்தையும் தழுவ சுதந்திரம் உண்டு என்ற மாற்று கருத்தை மதித்துத்தான் ஆக வேண்டியுள்ளது என்ற நிர்பந்த நிலையிலேயே இவ்வாறு கூற முற்பட்டோம். பிரஜைகள் மத சுதந்திரம் பெற்றுள்ள இந்நிலையில் எல்லா மத தலைவர்களுக்கும் மத அபிமானிகளுக்கும் தத்தமது மதங்களின் கொள்கைகளையும் வழிபாடு முதலான செயல் உருவிலான வழிமுறைகளையும் தாங்கள் பின்பற்றுவதோடு பிறருக்கும் பரப்பி பிரச்சாரம் புரியவும் சுதந்திரமான சட்ட உரிமை இருத்தல் வேண்டும். அந்த பிரச்சாரம் அவர்கள் தங்களுக்கே அதில் ஆழ்ந்த ஈடுபாடும் அனுபவ அறிவும் ஏற்படுத்தி கொள்வதற்கும் அம்மதஸ்தர்களாகவே உள்ள பிறருக்கும் அவற்றை ஊட்டவும் மொத்தத்தில் பரஸ்பரம் மதத்தினால் தாங்களும் தங்களால் மதமும் இரட்சணை பெறுவதற்கு பேருதவி புரிவதாகவும் இருக்க வேண்டும். இப்பிரச்சார விஷயத்தில்தான் ஒருவர் தமது விருப்பப்படி ஒரு மதத்தை தேர்ந்தெடுப்பதில் மதமாற்றம் என்ற விஷயம் வருகிறது. பிரச்சாரம் என்பதை கூர்த்த கவனத்துடன் கண்குத்தி பாம்பாக கவனித்து துஷ்பிரச்சாரமாக ஆகாமல் காப்பாற்றுவதற்கான விஷயம். பிரச்சாரம் செய்கையில் ஒரு மத கொள்கைகள் முதலியன அனைவருக்குமான பொது சமுதாயத்தின் முன் வைக்கப்படுகின்றன. ஒரு மதத்தின் நூல்கள் சொற்பொழிவுகள் முதலியவற்றை பிற மதத்தினரும் படித்தும் கேட்டும் அதனை பற்றி அறிய முடிகிறது. அவ்வாறு அறிந்ததில் அம்மதத்தின் கொள்கைகள் அனுஷ்டான முறைகள் முதலியவற்றில் சுயமாக விருப்பம் ஏற்பட்டு, அதாவது மதத்திற்காகவே மதத்தில் விருப்பம் ஏற்பட்டு பிற மதஸ்தர் ஒருவர் அதில் சேர்வதுதான் உண்மைத்தன்மை உடையதாகும். ஒருவருடைய சுயமான விருப்பம் ஒன்றின் மீது மட்டுமேதான் அவ்வாறு தாய் மதத்திலிருந்து பிற ஒன்றுக்கு மாறுவது உண்மைத்தன்மை உடையது. உண்மைகளையே உரிமையாக்கி தரத்தான் தர்மம். தர்மத்தை அமல் செய்யத்தான் சட்டம். எனவே சட்டப்பூர்வமாக மத சுதந்திர உரிமை அளிக்க அரசாங்கம் முற்படுகையில் சுய விருப்பம் ஒன்றின் மீதேயும் ஒரு மதத்தின் கொள்கை நடைமுறை பயிற்சி ஆகியவற்றில் மட்டுமே அச்சுய விருப்பம் இருக்கும் போதும்தான் மதமாற்றம் நடைபெறுகிறது என்ற உறுதிப்பாட்டை உண்டாக்குவதற்கு உதவியாகவும் ஒரு சட்ட விதி இயற்றுதல் அவசியமாகிறது. மத சம்பந்தமே இல்லாத உபாயங்களால் மதமாற்றம் செய்வதை தடுக்கும் பொருட்டே இவ்வுறுதிப்பாடு அவசியமாகிறது. மத பிரச்சாரம் என்பது ஒரு மதத்தில் உள்ளோருக்கே அதனை நன்கு பிரகாசப்படுத்தி பற்றுதலை வளர்த்து கொடுக்கும் நோக்கத்திற்காக இன்றி பிற மதத்தினரையும் அதற்கு மாற்றும் நோக்கத்தை கொண்டிருந்தால் துஷ்பிரச்சாரமே ஆகும். துஷ்பிரச்சாரம் என்பது பொய்மையே, சட்டப்படி குற்றமே.
குற்றத்திற்கு இடமளிக்காமல் தண்டனை விதிக்கவே சட்டம். எனவே பிரச்சாரம் என்பதன் மூலம் பிற மதத்தினருக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தில் சேருமாறு அழைப்பு விடுவதை, மதமாற்ற பிரச்சாரம் செய்வதை அரசியல் நிர்ணய சட்டம் தண்டனைக்குரிய குற்றமாக்குதல் வேண்டும். மத சுதந்திரத்தின்படி பிரச்சார உரிமை அளிக்கப்பட்டுள்ளதே என இதற்கு ஆட்சேபனை செய்வது நிற்காது. ஏனெனில் மத பிரச்சாரம் என்பது அம்மதத்தின் கொள்கை முதலான மத அம்சங்களுக்கு விளக்கமாகவே மட்டும் முடிந்து, அதனாலேயே பிற மதத்தினரும் தானாக கவரப்பட்டு அதை தழுவுவதற்குத்தான் மத சுதந்திரம். இடம் அளிக்குமே ஒழிய தமது கொள்கைகளை விளக்கி அதனால் பிறரை அம்மதத்திற்கு வருமாறு அழைப்பு விடுப்பதற்கு அல்ல. பிறரை தம் மதத்திற்கு மாற்றும் கொள்கையை அடியோடு கை கொள்ளாத ஒரே பெருமதமான ஹிந்து மதத்திற்கு இவ்வாறு அதன் கொள்கைகளில் சுய விருப்பம் ஏற்பட்டதன் மீதேதான் பிற நாட்டு நல்லறிஞர் அனுபவிகள் ஆகியோர் ஈர்க்கப்பெற்று அதனை தழுவியிருக்கின்றனர் என்பது கவனத்திற்குரியது. ஹிந்து மத தலைவர்களும் பழங்காலங்களில் பௌத்த சமண மதத்தினரை ஹிந்து மதத்திற்கு மாற்றியுள்ளனரே என எதிர்கேள்வி விடுக்கலாம். இதற்கு நமது விடை, அதற்கு முற்காலங்களில் ஹிந்துக்களாகவே இருந்து அப்புற சமயிகளின் பிரச்சாரத்தால் அச்சமயங்களுக்கு மாறியோரைத்தான் அத்தலைவர்கள் மீண்டும் தாய் சமயத்திற்கு மாற்றினர் என்பதே ஆகும். பிற்காலங்களிலோ ஹிந்து மத தலைவர்கள் அவ்விரு புற மதங்களில் தலைமுறைகளாக இருந்து வந்த ஆதி ஹிந்துக்களை மீண்டும் தாய் சமயம் மாற்றுவதில் ஈடுபடவில்லை. ஹிந்துக்களில் புதிய தலைமுறையினர் அம்மதங்களுக்கு இழுக்கப்படுவதை மட்டுமே தடுக்க முயற்சி செய்யலானார்கள். கவனத்திற்குரிய ஒன்று உண்டு. யாதெனில், இந்நாட்டிலேயே தோன்றிய பௌத்த சமண சமயங்களுக்கு வேறாக பிற நாட்டு சமயத்தினருக்கும் கிறிஸ்து சமயம் தோன்றியதற்கு முன்பிருந்தே அலெக்சாந்தர் காலத்திலிருந்து நம் நாட்டுடன் தொடர்பு உண்டாகி அவர்கள் அரசியல் ரீதியிலும் வாணிப ரீதியிலும் இங்கு குடியேறினர். எனினும் அவர்களை ஹிந்து சமயத்திற்கு மாற்ற ஹிந்துக்கள் எண்ணியது கூட இல்லை. பின்னாளில் முசல்மான்களும் கிறிஸ்துவர்களும் இங்கு பெருமளவில் பிரவேசித்து அதோடு நில்லாது ஹிந்துக்களை வலிவுடனேயே மதமாற்றம் செய்த போதும் கூட பிறப்பாலேயே அப்பிற மதத்தாராக இருந்தோரை ஹிந்துக்களாக மாற்ற ஹிந்துக்கள் எண்ணவில்லை. அதனினும் குறிப்பிடத்தக்கதாக, அப்பிற மதங்களை ஏற்கனவே தழுவிவிட்ட ஹிந்துக்களை கூட மீண்டும் தாய் மதம் மாற்றாமல் புதிதாக மேன்மேலும் ஹிந்துக்கள் அம்மதங்களுக்கு இழுக்கப்படுவதை தடுப்பதற்காக மட்டுமே எதிர்பிரச்சாரம் செய்தனர். கருத்தில் கொள்ளத்தக்க மற்றொரு அம்சம் உண்டு. யாதெனில், பொதுவாக ஹிந்து சமய மன்னர்கள் யாவரும் அந்த எல்லா புற சமயிகளும் அவரவரவது ஆலயங்களை இங்கு எழுப்பிக் கொள்ள தாராளமாக அனுமதித்தனர். அவர்களில் பலர் சமய சமரசத்தில் மேலும் ஒருபடி சென்று அப்புற சமய ஆலயங்களுக்கு மானியம் முதலியன அளித்தனர். இன்னும் சில மன்னர்களோ தாங்களே புற சமயங்களுக்காக ஆலயங்கள் எழுப்பித்தந்தும் இருக்கின்றனர். மொத்தத்தில் ஹிந்துக்கள் தாமாக அஃபென்சிவில் எதிர்த்து சென்று தமது சமயத்திற்கு ஆள் சேர்த்ததே கிடையாது. மேன்மேலும் தம் மதத்தினரின் சங்கியை சிதைவுறாமல் தடுக்கும் தற்காப்பே அவர்கள் செய்தது. ஹிந்து சமூகத்தினர் பழங்காலங்களில் பெருமளவில் செய்ததும் தற்காலத்தில் சிறிய அளவில் செய்ய ஆரம்பித்திருப்பதும் என்னவெனில், அம்மதத்திற்கு முன்னர் ஏற்பட்டிருந்த எதிர்ப்பை எதிர்த்து செய்யும் புனர் மதமாற்றம். அதுதானேயன்றி பிற மதத்தினராகவே இருப்போரை எதிர்த்து தம் மதத்திற்கு மாற்றம் செய்வது அல்ல. இந்த அம்சத்தில் பழங்காலத்தில் செய்ததற்கும் இன்று செய்ய ஆரம்பித்திருப்பதற்கும் மாறுபாடு ஒன்று உண்டு. அன்று பாரதத்திலேயே தோன்றிய பிற சமயங்களுக்கு, அதாவது பௌத்த சமண மதங்களுக்கு மாற்றப்பட்டோரை மீண்டும் ஹிந்து சமயத்திற்கு மாற்றினர். இன்று வெளிநாடுகளைச் சேர்ந்த பிற சமயங்களுக்கு அண்மை காலத்தில் மாற்றப்பட்டோரை ஹிந்து சமயத்திற்கு மாற்ற முயலப்படுகிறது. அம்மாறுபாட்டுக்கு காரணம் இங்கேயே தோன்றிய பர சமயங்களில் சரித்திரத்தின் போக்கில் இந்நாட்டில் பௌத்தம் எடுபட்டே விட்டது எனும் அளவுக்கு சுருங்கிவிட்டது. சமணமோ ஹிந்து மத அம்சங்களில் பலவற்றை தண்ணீர் கொண்டு அதன் சகோதர மதம் போல் ஆகிவிட்டது. மேலும் அவ்விரு மதத்தினர் இப்போது நமது நாட்டில் மதமாற்றத்தில் ஈடுபடவும் இல்லை. மறுபுறத்தில் வெளிநாட்டு சமயங்களை சார்ந்தோரின் மதமாற்ற நடவடிக்கைகளோ இன்றும் தீவிரம் குன்றாமலே நடைபெறுகின்றன. மீண்டும் கவனத்திற்குரிய விஷயம், இத்தகைய நிலவரத்திலும் கூட ஹிந்துக்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் முசல்மான்களாகவும் கிறித்துவர்களாகவும் இந்நாட்டிற்கு வந்தோரின் வம்சத்தினரை ஹிந்துக்களாக மாற்றுவதல்ல, ஹிந்துக்களிலேயே சில தலைமுறைகளுக்கு முன் அப்புற மதங்களுக்கு மாறியோரின் வழிவந்தோரை கூட மீண்டும் ஹிந்துக்களாக்குவதற்கும் அல்ல. அண்மை காலத்தில் அவற்றுக்கு மாற்றப்பட்டோரை
மீண்டும் தாய் மதத்திற்கு மாற்றுவதற்கே முயலப்படுகிறது. இதுவரை மத சுதந்திரம் பற்றி கூறியதெல்லாம் மத விஷயமாகவே பிரச்சாரம் செய்வது குறித்துத்தான். ஆனால் சரித்திரம் நிகழ்கால நடைமுறையில் காட்டியிருப்பது தவறான நோக்கம் கொண்ட மத பிரச்சாரம் என்பதை விடவும் மிகவும் தவறாக மத தொடர்பே இல்லாத உபாயங்களாலும் மத மாற்றம் செய்வதாக ஏற்பட்டிருக்கிறது. எந்த சமுதாயத்திலும் அறிஞர்களாகவும் அனுபவிகளாகவும் ஆய்ந்து ஓய்ந்து பார்க்க அறியாதவர்களாக உள்ளோரே மிக பெரும்பாலாராய் இருப்பதற்கேற்கவே ஹிந்து சமுதாயத்திலும் உள்ள அப்படிப்பட்ட பாமர மக்கள் இம்முறைகளால் தான் கூட்டம் கூட்டமாக மதமாற்றம் கண்டுள்ளனர். இவ்வுபாயங்கள் இரண்டு வகையானவை. இரண்டும் மத அம்சங்களை விளக்கி அவற்றால் பிற மதத்தினருக்கு அதில் சுயமான பற்றுதல் ஏற்படுத்தாதவையே. ஒன்று பலவந்தம், மிரட்டி உருட்டி கட்டாய கெடுபிடியால் மதமாற்றம் செய்வது. ஒரு மதஸ்தரின் ஆட்சி ஏற்படுகையில் பிற மதஸ்தருக்கு வரி விதிப்பது போன்ற நடவடிக்கைகளும் இப்பலவந்தத்தை சேர்ந்தனவே. இரண்டாவது வசிய உபாயம், கல்வி அளிப்பது, நோய்பிணி தீர்ப்பது, ஏனைய சமூக நலன்களை செய்வது ஆகியவற்றை மத ஸ்தாபனங்களின் மூலம் செய்து உதவி பெறுவோருக்கு உதவி செய்வோரிடம் ஒரு கடப்பாடு உண்டாக்கி அதை நேர்முகமாகவோ சாதுரியமாகவோ எடுத்துக்காட்டி மதமாற்றம் செய்வது. இவை யாவற்றினும் கேவலம் லஞ்சமாக பொருள் கொடுத்தே ஒரு மதத்தை வேறு மதத்துக்கு மாற்றுவது. பலவந்தம், வசியம் ஆகிய இவ்விரண்டுமே பொய்ப்பிரச்சாரத்தை விடவும் தவறான வஞ்சக செயல்பாடாக இருப்பதால் சட்டபூர்வமாக பெருங்குற்றமாக்கப்பட்டு அவற்றுக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும். பிறிதொன்றும் உண்டு. ஒரு பிரஜையின் மத சுதந்திரம் என்பது அந்நபர் சுதந்திரமாக சுய விருப்பத்தில் ஒரு மதத்தை தழுவியிருப்பதற்கான உரிமையாகும். இது அவரது உள்ள உயர்வு என்ற மிகவும் உத்தமமான விஷயம் குறித்ததாகும். உள்ள உயர்வு கண்ட பிரஜைகளால் தான் ஒரு நாட்டின் நல்வாழ்வே என்பதால் அதற்கு ஊறு விளைவித்ததால் அது சாதாரண குற்றங்களில் சேராமல் பெரிய குற்றங்களிலேயே சேரும். மத சுதந்திரம் என்பது அரசியல் நிர்ணய சட்டத்தின் அங்கீகாரம் பெற்றுவிடும் போது அச்சுதந்திரத்தில் குறுக்கிடுவதும் மிக பெரும் குற்றமாகும் என்ற காரணத்தையும் கருத்தில் கொண்டால் பொய்ப்பிரச்சாரம், பலவந்தம், வசிய உபாயம் ஆகியவற்றால் மதமாற்றம் செய்வது எவ்வளவு பெரிய குற்றம் என்பது தெரியும். எனவே அதற்குரிய கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். ஒருவர் தண்டனைக்காக அஞ்சியே குற்றத்தில் புகாதபடி தடுப்பதற்கான கடும் தண்டனைக்கான குற்றமாகவே, அதாவது டிட்டரண்ட் பனிஷ்மெண்ட் என்ற குற்றமாகவே அது சட்டபூர்வமாக ஆக்கப்பட வேண்டும். ஆனால் வசிய உபாயத்தால் மதமாற்றம் செய்யப்படும் போதோ அதை கண்டுபிடித்து நிரூபிப்பது கடினமாக இருக்கும் என தெரிய வருகிறது. சுய மதத்தினர் மாத்திரமின்றி சகல மக்களும் நல்வாழ்வு பெற உதவி புரிய வேண்டும் என்று தமது மதம் சொல்வதால் அந்த அடிப்படையிலேயே ஒருவரது மதத்தை கருதாது அனைவருக்கும் சமூக நல பணிகள் செய்வதாக இந்த உபாயத்தை கைக்கொள்வோர் கூறி தப்பித்துக் கொள்ள முடியும். என்றாலும் உதவி பெற்றோர் எத்தகையோர் என்பதை அவர்களின் சமூக நிலை, அறிவு நிலை, அவர்களின் மதம் மாறியோரின் எண்ணிக்கை ஆகியவற்றை தீர்க்கமாக அலசி பார்த்து ஆழ்ந்து விசாரணை செய்வதால் உண்மையை கண்டுபிடித்து விடலாம். நாட்டினரின் மன வளர்ச்சியில் தனது பொறுப்பை ஓர் அரசாங்கம் உணர்ந்திருந்தால் அது இந்த குற்றத்தையும் கொள்ளை, கற்பழிப்பு முதலிய குற்றங்களோடு சேர்த்து வைத்து முக்கியமான கவனம் தந்து தீர்க்கமான புலன் விசாரணை செய்தல் வேண்டும். உள்ள உயர்வுக்கே ஊறு விளைவித்து ஒருவரது கொள்கை நோன்பை குலைப்பது கொள்ளையடிப்பதோடும் கற்பழிப்பதோடும் சேர்த்து மதிக்கப்பட வேண்டியதே ஆகும். சட்டம் இயற்றி விடுவதால் மட்டுமே எந்த குற்றமும் நிகழாமல் தடுத்துவிட முடிவதில்லை. எல்லா நாடுகளிலும் எல்லா குற்றங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவ்வாறு சுய விருப்பம் ஒன்றின் மீது மட்டுமே இல்லாத மதமாற்ற குற்றங்களும் நடைபெறுமாயின் அவை நடைபெறும் வரையில் அவற்றுக்கு எதிர் நடவடிக்கையாக தாய் மதத்திற்கே மீண்டும் மதம் மாற்றுவதை குற்றமாக கருதாமல் அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். சுய விருப்பத்தின் மீது எந்த ஒரு பிரஜையும் எந்த ஒரு மதத்தையும் தழுவியிருக்க சுதந்திர உரிமையை சட்டபூர்வமாக ஓர் அரசாங்கம் அளிக்கும் போது கையோடு கையாக அச்சுதந்திரத்திற்கு ஊறு பயப்பதான மதமாற்றத்தை சட்டபூர்வமாக தடுப்பதில் தனக்குள்ள பொறுப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாலேயே இவ்விஷயம் அதற்குரிய முக்கியமான கவனத்தை பெறாமல் இருந்துவிடக் கூடாது என கருதி ஒரு மதத்தின் தலைமை பீடங்களில் ஒன்றில் இருப்பவரின் கடமையாக இவ்வளவு விவரித்து கூறினோம். இதனால் எல்லா மதங்களுக்குமே சுதந்திர பாரத அரசாங்கம் ஒரு போன்ற ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கொள்கையை நாம் ஆட்சேபிப்பதாக அர்த்தமாகாது. உரிய முறையில் ஆதரவு நல்கப்படுவதை வரவேற்கவும் வலியுறுத்தவுமே செய்கிறோம். அந்த உரிய முறையையே
நமது ஆலோசனைக்கு எட்டியபடி விளக்கினோம்.